ஹே கைஸ், டே டூ இன் கோவா. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்சாகர் வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே செம கூட்டமாக இருக்குது. ஸோ இதில் டூ வேஸஸ் இருக்குது, ஒன்று பை ட்ரெக்கிங், இன்னொன்று பை வண்டியில் வர மாதிரி. பட் நீங்கள் வந்து நார்மலாக வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க, டியூ டு சம் ரீசன்ஸ். பட் என்னோட சிஎஸ்ஆர் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் மூலியமாக எனக்கு வந்து இங்கே ஒரு நம்பர் கிடச்சிது. ஸோ அவர்கிட்ட பேசி நாங்கள் வந்து பர் ஹெட் 600 ருபீஸ்ன்னு மட்டும் ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். நீங்கள் கோவாவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்காகவே ஃபுல்லாக நேற்று காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃபீஸஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஜீப் சஃபாரி மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஜீப் சஃபாரி, ஃபுட்டு, பிக்கப் ட்ராப்பு. இந்த பிக்கப் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், ஏசி பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஜாக்கெட்டும் கொடுப்பாங்க. ஆக்சுவலி வேணும்னா மட்டும்தான், பட் வேணானா இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். நாங்கள் வந்து ட்ரெக்கிங் எடுத்திருக்கோம். ஏன்னா ஜீப் சஃபாரி வந்து மொக்க தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் உள்ளே போயிட்டு 40 மினிட்ஸ் வெளில வருவாங்க. அப் அண்ட் டவுன் வந்து 80 மினிட்ஸ் தான் ஆகும், 1 ஹவர் மேலேயே ஆகிடும். பட் அது போகிறதுக்கு எதுக்கு வந்து காட்டுக்குள்ளே போகணும், அதை நடந்து போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பார்ப்போம். ஏ ராஜு பாய், இவர் தான் எங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இவர்கிட்ட தான் நாங்கள் பே பண்ணி இப்போ போக போகிறோம். இல்லை, நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணிக்காங்க. இஃப் எனி ஒன் வாண்ட் டு கோ ஃபார் தூத்சாகர் பை வாக் ட்ரெக்கிங்னா ஜிஸ் ப்ளீஸ் காண்டாக்ட். ஓகே. ஸோ ஒன்ஸ் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு மற்றதை பிளாக் பண்ணுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பை பை. ஸோ இப்போ எங்களுக்கு அக்கமனை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒலாவியா, இவர் பேர். இவர் வந்து எங்களுக்கு கைடாக வரார் இப்போது. ஸோ ராஜு அவர் வந்து அலோகேட் பண்ணி விட்டுருக்காரு எங்களுக்கு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மான்சூன் டைமில் தான் இது வந்து ட்ரெக்கிங் இன்னும் பீக்காக இருக்குமா, பட் மான்சூன் டைம் தான் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் டேஞ்சராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஃபால்ஸோட வாட்டர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், வாட்டர் இன்னும் ஜாஸ்தி ஃபோர்ஸில் இருக்கும். அப்போ சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து தப்பி தவறி விழுந்து கூட இறந்தும் போயிருக்காங்க போல். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஏன் இது வந்து ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் இருக்க தான் செய்யும், பட் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான். ஐ திங்க் ஸோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 8 o'clockலேருந்து ரிட்டர்ன் 5 o'clockக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க வாட்டர் ஃபால் ட்ரெக்கை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அனிமல்ஸோட நடமாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி தான் ஆகும். ஏன்னா லைக் வட்டக்கனாலில் ஒரு தடவை இதை மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் வட்டக்கனாலில் வந்து கேம்பிங் அந்த மாதிரிலாம் இடத்துக்கு வந்து அலௌடே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் சம்மர்லேருந்து அதுக்கப்புறம் நவம்பர் வரைக்கும் என்னமோ தான் அலௌடு. அதுக்கப்புறம் வந்து டில் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அலௌடே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இதுவும். ட்ரெக்கிங் சீசன்னா வந்து பீக் டைமில் இருக்கிறதுனால அனிமல்ஸோட ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்காது, பட் இப்போயும் இந்த ஒரு டைம்னாலேயும் அனிமல்ஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ இங்கே ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது, செமையாக இருக்குது இது வாட்டர் கிராசிங். அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ஏன்னா அந்த சைடு எவ்வளோ டீப்புன்றது தெரியல. இது ஃபோனை பிடிச்சிட்டு போனால் எனக்கு ரிஸ்க்கு தான். ஏய் பையா, பையா அவர்கிட்ட இதை கூட அவர் பேக்கில் வச்சுக்க சொல்லணும். ஸோ இதில் நடக்கிறோம். ஆக்சுவலி ஷூ போட்டு வந்ததே சரி, காலில் எதுவும் குத்திடக்கூடாது பெருசாக அப்படின்னு பார்த்தா ஈரத்தில் நடக்க விட்டாங்க. அது எரிச்சலை கொண்டு வரும் அது வேற. பா செமையாக இருக்குது வாட்டர் கிராசிங்கு, தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் அந்த ரோடு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது இது வரைக்கும் இருக்குது. அந்த பைப் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து நடந்து போகலாம், உள்ளெலாம் விழுந்துட மாட்டீங்க.
அந்த சைடு தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். வாட்டர் எவ்வளோ அழகாக அப்படியே போகுது. ஐ திங்க் என் லைஃப்லேயே இதுதான் பெஸ்ட்டு ட்ரெக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெக்கிங்கை எனக்கு தெரிய வைத்த என் நண்பன் விக்னேஷ், அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாய் என்னை விட்டு போயிடுச்சு தனியாக, அவன் தான் அதுக்கப்புறம் அவரோட நம்பர்லாம் கொடுத்து போயிட்டு வாடா அப்படின்னா. ஸோ கோவா மெயினாக வந்த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த இல்லை மெயின் ரீசனே இது தான் சொல்லப்போனால். இந்த மெயின் ரீசன் இந்த ட்ரெக்கிங்காக தான் மெயினாகவே வந்தேன். ஸோ ஆரம்பமே சமா மரக்கலமாக இருக்குது. ஷூ நாஸ்தி, ஃபுல்லாக ஈரம். கிராக்ஸ் போடுறத பற்றி பிரச்சனை இல்லை, இது கழுவிக்கலாமா? சூப்பராக இருக்கு. வெல்கமிங் கேட் மாதிரி இருக்கு, பட் அதில் எதுவும் நேம்லாம் இல்லை. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போன உடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. அந்த ஜீப் சஃபாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு. இல்லை தூச்சாகருக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பண்ணித்தராங்க. நேற்று அந்த சம்ரத் அட்வென்ச்சர் ட்ரையர் அந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தூச்சாகருக்கு வந்து அவங்களே பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து உங்களுக்கு இப்போ பர் பர்சன்கே 1400 சொன்னாங்க. 1400 அப்படின்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து 2800, அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா 200 அது இதுன்னு போட்டால் கூட 3000 இதுலேயே வந்துடுது. ஸோ பார்த்தோம், அது செட் ஆகலை. ஸோ பட்ஜெட்டடாக பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து இவரை சூஸ் பண்ணிட்டு போனோம். இப்போது என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே கோவா மெயின்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் KULEM இந்த ஏரியாவுக்கு தான் வரணும். அதாவது நாங்கள் கேண்டோலிம்லேருந்து, கோவா கேண்டோலிம்லேருந்து குளம்க்கு வந்தோம். குளம்லேருந்து இப்போ தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்படியே உள்ள ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே போய் டைரெக்டாக புக் பண்ணிங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு எப்படியும் 1500 ஆகிடும், ரெண்டு பேருக்கு வந்து 3000 ஆகிடும். ஸோ பெட்டர் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கைடை யாராவது பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசி முடிச்சிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு உங்களுக்கு 600 700 தான் மொத்தமாக ஆகும், 2 பீப்புளுக்கு மொத்தமாக முடிஞ்சிடும். இதுவே பைக்கிலலாம் வரீங்க, ஏன்னா நாங்கள் பைக்கில் தான் வந்தோம், ஆக்டிவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் பெட்ரோல் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கு மொத்தத்துக்கே முடிஞ்சு 1700-1800 முடிஞ்சிச்சு. இது எனக்கு சேஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதோட போகலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ காரில் கூப்பிட்டு போயிட்டு காரில் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இதுக்கு 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படியே, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது ஆக்சுவலி. ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ளே நடந்ததும் கிடையாது, எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து கைடை புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து கைடோடு இப்போ போயிட்டுருக்கோம். அதுனால் மொத்தத்துக்கே 2 hoursலேயே முடிஞ்சிடும் அப்படின்றதுனால நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போது போகும்போது 10 கிலோமீட்டர், வரும்போது ஒரு 10 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 8:45 போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள்.
ஸோ பிஃபோர் ஃபோருக்குள்ளே வந்துடுவோம் நாங்கள். வந்துட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இந்த ஃபாரஸ்டில் நடக்க போகிறது தான் பெரிய விஷயமாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்றத, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கற்றுக் கொடுக்க போகுதுன்னு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, உள்ளே போயிட்டுருக்கோம் பொறுமையாக. ஸோ இந்த ட்ரெக்கிங் என்னென்ன சேலஞ்சஸ் வச்சுருக்குன்றது தெரியல, அண்ட் என்னென்ன அனிமல்ஸ் வந்து பார்க்க போகிறோன்னு தெரியல. செம மிஸ்டீரியஸாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து செம க்யூரியஸாகவும் இருக்குது என்ன பார்க்க போகிறோன்றது. ஸோ அப்படியே பொறுமையாக அந்த மிஸ்ட்ரி வந்து அன்ஃபோல்ட் ஆகி வரட்டும், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் உள்ளே கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. அவங்க கொண்டு போகிறத அப்படியே கொண்டு போனாலும் தயவுசெய்து அது உங்களோட எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ஆல்ரெடி அழிச்சதே போதும், இன்னும் நாஸ்திப்படுத்த வேணாம். அதனால் டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வர்றது தான் நம்மளோட வேலை. சப்போஸ் அவங்க பிளாஸ்டிக் போட்டதை பார்த்துட்டாங்க அப்படின்னா ஃபைன் தான். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. நம்ம எதுக்கு அந்த தப்பை பண்ணிக்கிட்டு டீசெண்டாக வருவோமே. ஸோ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, வரும்போதே கோயம்புக்கு வரும்போதே முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் சாப்பிடாமல் வந்தீங்க அப்படின்னா செம்ம டயர்டாகிடுவீங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோங்க, அண்ட் ஹெவியாகவும் முடிக்காதீங்க, ஐ மீன் ஹெவியாக சாப்பிடாதீங்க. ஏன்னா பாத்ரூம் போகிறதுக்கெலாம் இங்கே இடம் கிடையாது, அப்படியே போனீங்கனாலும் இலையை வச்சு தான் துடைச்சிக்கணும். நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணுற பரம்பரை. ஸோ அதனால் அந்த அன்கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே இருக்கும். ப்ளஸ் பூச்சிலாம் நிறையா இருக்குங்க, நமக்கு தெரியாத வகைலாம் ஜாஸ்தி கடிச்சு கடிச்சு வச்சிச்சு அப்படின்னா அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ ஹெவியாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மத்தியானத்துக்கு லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது நின்று சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்குமானு தெரியல, இடம் இருக்காது தான் நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஒரு பனானா மாதிரி வாங்கிக்கோங்க, நானும் சந்தோஷம். ஆளுக்கு 6 வாழைப்பழம் வாங்கிட்டோம், மொத்தம் 12 வாழைப்பழம். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் பெட்டர் வே கூட. ஏன்னா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேக்கை தூக்கிட்டு வரணும். நீங்கள் நடக்க போகிறீங்க 10 கிலோமீட்டருக்கு. ஸோ அதனால் வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாலே ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன பேக்கு டெக்கத்தலானில் ஒரு சின்ன பேக் 200 ருபீஸ்க்கு கிடைக்கும் தெரியுமா, 10 லிட்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு வாங்க போதும். உங்கள் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, துண்டு வேணும்னா துண்டு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட பைக்கி அது இதுன்னு சேஃபாக வைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் தூக்கிட்டு வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும் ட்ரெக்கிங் முடிக்கிறதுக்கு. ரிட்டர்ன் வரும்போது டயர்டாகிடுவேன். ஸோ கண்டினியூ பண்ணுறேன் இதையே. அகைன் ஒரு வாட்டர் கிராசிங். ரொம்ப நேரம் நின்று எதுவும் எடுக்க முடியாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது, ப்ளஸ் டேஞ்சர் அப்படின்றதுனால ரிஸ்க்கு. நிறையா ஸ்பைடர் பார்த்தவங்க, எப்பா பயங்கர இதுவாக இருந்துச்சு. வெனாமஸ் இல்லைன்றாங்க, பட் பார்த்தா அப்படி தெரியல. அப்படியே போகுது, சூப்பராக இருக்கு. அப்படியே காடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. சொல்லாம் கூழாங்கல் மாதிரி, கூழாங்கல்லே தான் நினைக்கிறேன், செமையாக இருக்கு. இப்போ அப்படியே இன்னும் டீப் ஃபாரஸ்ட்க்கு போயிட்டுருக்கோம்.
பையா கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. பியூட்டி என்னென்னா, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான், மீதி வந்த 90% ஆஃப் த பீப்புள் வந்து கார் தான் புக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் இதில், ஏன்னா நான் ப்ராப்பரான ட்ரெக்கிங் ஷூ வாங்காமல் நான் டெக்கத்லான் ஷூ போட்டிருக்கேன், அவன் ரன்னிங் ஷூ எடுத்துகிட்டு வந்துட்டான். நாங்கள் பெருசாக இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் நினச்சதை விட செம டஃப்பாக இருக்கு. இன்னொரு அப்டேட், தயவுசெய்து காலைல யாரும் எதுவும் இட்லியோ தோசையோ சாம்பார் சட்னின்னு சொல்லிட்டு தயவுசெய்து சாப்பிட்டு வந்துடாதீங்க, நெஞ்ச கறிக்குது. இப்போ இஞ்சி மரம் பார்க்கவும் தேட முடியாது, இன்னும் குடிக்க முடியாது. அதனால் தயவுசெய்து காலைல வெறும் வாழைப்பழம் சாப்பிடுங்க, மத்தியானமும் வாழைப்பழம் சாப்பிடுங்க தயவுசெய்து. ஏன்னா நெஞ்ச கறிக்குது ஹெவியாக, அது வேறு மென்னையை பிடிக்குதா முடியல சுத்தமாக, வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அடிச்சு நவுத்திட்டு வராதிங்க, சாப்பிடவே சாப்பிடாதீங்க என்னை கேட்டால். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃப்ரூட்ஸும் வந்து இந்த வாழைப்பழம் ஆப்பிள்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்காதீங்க. அதுவுமே இல்லைன்னா சில பேருக்கு ஒத்துக்காது, நெஞ்ச கறிக்கும். சூப்பராக இருக்குது ஏரியா, அப்படியே அந்த வெயில் ரேஸ் எல்லாம் பயங்கரமாக படுது. மணி 9 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, காலைல எதுவும் ஹெவியாக சாப்பிடாதீங்க, காரசாரமாக எதுவும் சாப்பிடாதீங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக வரப்போகிறீங்க அப்படின்னா ஃபுல் பேண்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு நல்லா ட்ரெக்கிங் ஷூ போட்டு வாங்க, பிகாஸ் கொசு கடிக்கும் ஹெவியாக. எனக்கு கடிக்கல இப்போது, பட் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் பூச்சியெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டேஞ்சர் தான் கைடு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடம் மட்டும் செம ஸ்டீப்பியாக இருக்குது, அதாவது அந்த கைடு என்ன அட்வைஸ் பண்ணார்னா, ட்ரெக்கிங்லாம் உங்களுக்கு பிடிக்கும், ட்ரெக்கிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து டெய்லி வாக்கிங் பண்ண பழகிக்கோங்க. 2 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 4 கிலோமீட்டர்ஸ் டெய்லி நடந்து நடந்து வாங்க, உங்களுக்கு இதெல்லாம் பெருசாகவே தெரியாது அப்படின்றாரு. கேவா பாய், அப் சக்கர் தேனா, கே சக்கிங் கரே, ஸ்பைடரா, அனிமல் சவுண்டா, கோய் ப்ராப்ளம் நீனா, இந்த என்னது பாண்டின்னு ஒரு படம் இருக்கும்ல, அதில் லாரன்ஸ் கூட பிள்ளையரை திருடிட்டு போய் மரத்து கம்பத்தில் போய் தொங்கி பண்ணுங்களேன் பிரான்ச்சஸில்,
கீழே 12 அடியான 100 அடியான இருக்கும், செத்து போகிறோன்னு சொல்லிட்டு மரத்துலேயே தொங்குவானுங்க பாரு. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது கீழே. அந்த மாதிரி பேக் தான் சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. அந்த ஸ்பைடரெல்லாம் எப்படி இங்கே கூடு கட்டியிருக்கு. ஆனவா 7 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. உள்ள பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கு. கண்டிப்பாக நல்ல ஷூவாக போட்டு வாங்க. ஸோ பயங்கர டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கு. அப் அண்ட் டவுன் 22 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி. 7 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் தான் ஃபால்ஸ் வந்துடும் நமக்கு. சூப்பராக இருக்கு, இருங்க காமிக்கிறேன். அப்படியே காட்டுக்குள்ளேயே இது போட்டிருக்காங்க ட்ராக்கு, அதான் அந்த சத்தம் தான் கேட்குது. 7 கிலோமீட்டர் டன். மார்னிங் டைமில் அந்தளவுக்கு அனிமல்ஸ்லாம் எதுவும் வராதான். நாங்கள் இது வரைக்கும் ஸ்குரில், அப்புறம் பேர்ட்ஸு, அப்புறம் இந்த ஸ்பைடர் மட்டும் தான் பார்த்துருக்கோம், வேறு எதுவும் பார்க்கல. ஸோ நைட் ஆனால் தான் தண்ணி குடிக்க வருமா, பிகாஸ் இது இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிற சைடில் வந்து செம்ம ட்ரையாக இருக்குமா. லெஃப்ட் சைடில் தான் ஃபுல்லாக ரிவர் ஓடுது, ஐ மீன் அந்த ஃபால்ஸோட தண்ணி தான். ஸோ அதை குடிக்க வருமா, நைட்டு குடிக்க வருமா. இப்போ ஏன் வராது அப்படின்னா கோவில் கட்டியிருக்காங்க, ஏன்னா வண்டி சத்தம் ஆளுங்க போகிறதுனால எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜாலியாக ஜீப்பில் போகிறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஸ்டிங் பிளேஸ் வரும், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். 8 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். செம கஷ்டமாக இருந்துச்சு, அதே சமயத்தில் செம பயமாகவும் இருந்துச்சு. இது வந்து இப்போ அனிமல் வராதுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் முடியல, சுத்தமாக முடியல. அதுக்கு தான் அவர் ப்ராப்பராக சொன்னார் நினைக்கிறேன், டெய்லி வாக்கிங் போனால் தான் இதெல்லாம் செட் ஆகும், திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சமயம் உடம்பு வலிக்கும். எனக்கு என்னென்னா கால் வலி கூட பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால முதுகு வலிக்குது சரியா. ஸோ அதனால் அதுதான் ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காட்டுக்குள்ளே நடுக்காட்டுக்குள்ளே ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே சும்மா இங்கே ஒரு கோவில் இருக்கான், அந்த கோவிலுக்கு வந்து பூஜாரி மாதிரி இங்கே இருக்காங்க, அவங்க தான் வந்து பார்த்துக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த கோவில் நினைக்கிறேன். நான் அந்த கேமராவை திருப்பி காமிக்கிறேன், இதுதான் அந்த கோவில் நினைக்கிறேன். செம்ம டயர்டு, காலு பின்னு பின்னு வலிக்குது. சந்தோஷ் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இந்த இதில் சீட்டாவோட இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெப்பர்டோட லிவிங் இருக்கு இங்கே, நைட் டைமில் தான் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு எப்போ உயிரை கையில் பிடிச்சி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் டு கம்ப்ளீட் ஃபஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 ஹவர் பிரேக்கு, அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் சேம் வந்த ரூட்லேயே திருப்பி போனால் தான் சேஃப்ன்ற மாதிரி. புது ரூட் வேணாம், ஏன்னா ட்ராக் வழியாக ரூட் இருக்குது, ஷார்ட்கட்ஸும் இருக்குது, பட் அது பழக்கப்பட்ட ரூட் கிடையாது. இந்த ரூட்டில் அடிக்கடி வேன் எல்லாமே போகுது, காரும் போகுது. ஸோ அதனால் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குறதுனால இங்கே சேஃபாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரிட்டர்னும் இதே ரூட்டில் போயிட்டால் சேஃபாக முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபால்ஸ் ஃபால்ஸ்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓ, இது ஏதோ ஒரு ஷார்ட் ரூட்டா? ஓகே, ஓராம்பார் கூட
நீ ஏண்டா வந்துட்டு இருக்க? நீ ஏண்டி வர? சாரி, டி துணைக்கு வருது போல. இந்த வெள்ளையங்கிரி மலையிலலாம் துணைக்கு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஷார்ட் ரூட் நல்லா இருக்கு. நல்ல வெயில் சுளீர்னு அடிக்குது. வர, அவளும் கூடவே வரா. அப்படியே ஒரு ஜுராசிக் பார்க் ஃபீல் கொடுக்குதுங்க. செமையா. அங்கே ஆக்சுவலி ஒரு கோவில், சாரி காட்ட மறந்துட்டேன் நான், போகும்போது மட்டும் தான் காட்டுறேன். அந்த கோவிலை வந்து பராமரிக்கிறதே அந்த ஃபேமிலி தான் போல். அதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் யாரும் வராத கோவிலுக்கு எதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு புரியல. நம்ம ஆளுங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. இந்த ஊருக்கு என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. பட் அதை அவங்களோட சம்மர்தான்னா நம்ம எதுவும் தப்பாக சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு என்ன அப்படின்னா, சேஃப்டியோடு இருப்பாங்களா அப்படின்றதோ ஒரு மேட்ரு. சேஃப்டியோடு இருக்காங்கன்னா ஃபைன். இப்போ ஒரு பிரிட்ஜு மாதிரி மேலே இருக்கு பாருங்க. ஐ திங்க் இதை குடஞ்சு ஒரு ரூட் மாதிரி போட்டிருக்குறாங்க. இதுதான் அந்த பிரிட்ஜு. செமையாக இருக்குல்ல. ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நான் வரசா கொஞ்சம் முன்னாடி போகிறேன். அதனால் கைடு டென்ஷன் ஆகிடுவார். ஈவன் தோ அனிமல்ஸ் வரலனாலும் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் பாய்சனஸ் வெனாமஸ் இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். தூரத்தில் ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது. நான் நெக்ஸ்ட் ஃபால்ஸ் வந்த உடனே வீடியோ ஆன் பண்ணுறேன். அதனால் முடியல நடக்கிறதுக்கு, டைம் ஆகுது. 8 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் முடிச்சிட்டோன்னா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்ப வேண்டிதான். மறக்காமல் போகும்போது அந்த கோவிலை காமிக்கிறேன். ஓகே, ஃபாரஸ்டில் போயிட்டுருக்கோம். நடா கைடுக்கு தைரியம் ஜாஸ்திப்பா. ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டு வர்றாரு. கேட்டால் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாரு. அவரை பார்த்தா 40 வயசு கூட தெரிய மாட்டேங்குது. ஏதோ 25 வயசு அண்ணா மாதிரி இருக்காரு. ஒன் கிலோமீட்டராம் டீப் இன்சைடு. நாயை வேற காணோம். மேனசஸ் வேல்டு மாதிரி தான் இருக்குது. பாத்ஸ்லாம் பாருங்கள். குறுகலாம் கோணலாம் ஜீப் சத்தம் மட்டும்தான் கேட்குது எங்களுக்கு. அது தவிர்த்து ரயில்வே ட்ராக் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட சத்தம் கேட்குது. டச்சு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓய் ஓய், ஏதோ பிரிட்ஜ்
ஹேங்கிங் பிரிட்ஜ். செம்ம பயங்கரமா டிக் டிக் மொமெண்ட்ஸாவே இருக்கு. சோ ஒரு குறுகிய பாத்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. பாருங்க ஃபுல்லா காடு, நாயும் பின்னாடி வந்துட்டே இருக்கு துணைக்கு. வெக்கப்படுறா கட 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 மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்ல ஜீப் சவுண்ட் கேட்குது ஆல்மோஸ்ட். எண்ட் ஆஃப் த டனலுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ரொம்ப தூரம் போகுது. வந்துருச்சுங்க ஐயோ அல்லடா சாமி. திரும்ப நார்மல் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. இவ்வளோ நேரம் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு ட்ரெக் பண்ணி தண்ணியிலலாம் நனைஞ்சு வந்ததுக்கு இந்த வியூ கிடச்சிருக்கு. வண்டர்ஃபுல். இன்னும் மான்சூனில் பயங்கரமாக இருக்குமா. சாரி மான்சூன் டைமில் இன்னும் பயங்கரமாக இருக்குமா. இப்போ செம்மையாக தண்ணி வருது. சின்ன ஓடை மாதிரி இங்கே ஓடுது. பட் அந்த என்னது ஒரு ரீசெண்டாக ஒரு மீம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலிகண்ட், லுக்கிங் லைக் அ வாவ், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பயங்கரமாக இருக்கு. அந்த மேலே தெரியறது தான் அந்த ரயில்வே ட்ராக்கு. அதுவும் ட்ரெக்கிங் இருக்கான் பட் இப்போ அலவுடு இல்லைன்னு சொல்கிறாங்க. மான்சூனில் இன்னும் பயங்கரம் ஆக்ரோஷமாக இருக்குமா இந்த ஃபால்ஸு. அவ்வளோ தண்ணி வருமா. 11 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து
ஏதாவது தூக்கிட்டு போயிடுமான்னு பயந்து நாய் நம்ம கூட பாதுகாப்புக்கு வந்து ஒர்த்து தான் இந்த வியூ, ஒர்த்து தான். முடிஞ்சால் நான் டைம் லேப்ஸ் போடுறேன் பாருங்கள், இல்லை ஸ்லோமோ வீடியோ ஏதாவது எடுக்கிறேன். எப்பா பிரம்மாண்டமாக இருக்கு. மான்சூன் டைம்லலாம் இதெல்லாம் ஃபுல்லாக முங்கிருமா, ஆளே முங்கடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருமா, அந்தளவுக்கு இருக்கு. ஒர்த்து தான் முத்து, நீதாம்ல நீதான். இவ்வளோ சீப்பா, இவ்வளோ பக்கத்தில் சத்தியமாக யாராலையும் கூட்டிகிட்டு வர முடியாது. செம்மையாக இருக்கு, என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. கத்துறத பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒர்த்து ஒர்த்துட்டு இருக்க கோர். 11 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து நாய் நம்ம கூட வந்து இவ்வளோ பண்ணி என்ஜாய் பண்ணுறோமே, ஒர்த்துங்க. சரி சார், நான் அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்.